ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இவ்வளோ பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச். பல உட்காந்து மைக் வாங்கியிருக்கேன். சரி, ஹலோ, போகலாமா? போகலாம், வீட்டுக்கு போகலாம், போங்க. ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். அதான் இவ்வளோ பிரசன்ட் மீடியா பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக எங்கள் யாருக்கெல்லாம் வந்து படம் பண்ணுறது வந்து டிவிலேருந்து நாங்கள்லாம் இங்கே படம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு சில நேரத்துக்கு தான் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அதுவும் கொடுத்தா நல்ல கேரக்டராக கொடுக்குறாங்க. அதுக்கு அரிஷ்டான் டேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு ஆடிஷன் பண்ண பிரபா ப்ரோ, ராகவ் ப்ரோக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன உடனே எங்கள் டேரக்டர் தாமசன் சார் எனக்கு ஃபோன் அடிச்சாரு, வலா ஃபர்ஸ்ட் லுக்கில் சும்மா கலகடா வேற லெவல் பண்ணடா, மாஸ் பண்ணுறான்னு சொன்னாங்க. எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. என்னடா ஏய், தீனாக்கு மேலே ஒன்றா காமிச்சிக்கிறாங்க, அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான கேரக்டர் போடுறாங்க அப்படின்னாங்க. சரி, என்னடா இது தீனானந்த மேலையா? சரி, நானும் அப்பாஸ் மாதிரி ஹாஸ்டல் வச்சு அழகாக இருந்தாலும் பட்டு இந்த மாதிரி எப்படி பண்ணுவான்னு நினச்சி நானும் வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன், தீனானந்த மேலே குறை இருக்குது அதை எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் புரிஞ்சுது. ஸோ உண்மையாக சொல்லணும்னா இங்கே எல்லாரும் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குறிப்பா தும்பாவின் ரம்பா, எங்கள் அக்கா கீர்த்தி பாடகை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ரம்பா மேடம் கட்டு அக்கா தான் ஷார்ட்ஸ் போட்டு பணம் ஃபுல்லாக நச்சு வச்சுருக்காங்க. காரியம் அக்கா ஒரு சைஸ் இல்லைங்க, ஒரு நிமிஷம் சொல்லிருக்கா, ஒரு நிமிஷம். நீ கூட காசு பாருங்க, மண்டை மேல கொக்கி போட்டா கார்ல முன்னாடி மாட்டுற போக மாதிரி அழகா இருப்பாங்க அக்கா. அக்கா உக்காருங்க, உண்மையா வந்து அக்கா வந்து ஒரு அப்டேட் ஆகல அனிமல் பிளானட். ஏன்னா அனிமலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அக்கா வந்து நிற்பாங்க. உண்மையாவே அக்காவை பத்தி பெருமையா சொல்லி ஆகணும். ரொம்ப நன்றிக்கா. ஏன்னா கூட வந்து ஒரு உடற்பிறவான சகோதரி எனக்கு கீர்த்தி பாண்டியனாக்கா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியா தர்சனனை பத்தி சொல்லி ஆகணும். தர்சனனை வந்து பாத்தீங்கன்னா போன படத்துல ஒத்தையடி பாதையில ஓடினாரு, இந்த படத்துல காட்டு பாதையும் மலை பாதையும் ஓடி இருக்காரு. அதுதான் ரெண்டுத்துக்கும் ஒரு மயனோட வித்தியாசம். தர்சனா புது வெர்ஷன்ல நீங்க எல்லாரும் பாக்கலாம், ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அடுத்தபடியாக என்னுடைய அண்ணன், எல்லாரும் கை தெரியுங்க பிளீஸ். மாதிரி கைதான் கைத்தான ஜாலியா இருக்கேன். அதாவது தீனானை பற்றி சொல்லி ஆகணும். எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ வந்து ஸ்கூலுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா தீனானுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா தீனான சும்மா சீனா பண்ணிக்கிறாரு, நல்லா டைலாக் சொன்னால் வேணான்னு சொல்லி தானாக கட் பண்ணி தன்னை தானே செதுக்கி என்னை இந்த படத்திலே மேலோங்கி இருக்கும் அளவிற்கு செய்த தீனான அவருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் தீனான. அப்புறம் கேமராமேன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என்னை வந்து ஒரு அழகாக காமிச்சு ரொம்ப நன்றி. அப்புறம் கேமராமேன்க்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, அழகா காமிச்சிருந்தாங்க. அடுத்து சந்தோஷ் சேவி சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம சீட்லாம் வந்து நிறைய மியூசிக் எல்லாம் போட்டு அருமையா பண்ணிருக்காங்க. அடுத்து பிரபா ப்ரோ, ராகவ் ப்ரோ, ஆடிஷன் பண்ணி சேலைக்கு மேலே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நான் இங்கே நிற்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிற ஒருத்தர் வந்து எங்கேயோ இருந்தேன் இங்கே கூட்டு வந்து என் நடிக்க வச்ச அமுதவானந்தனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவரோட நான் இங்கே இந்த வேலையில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் நிறைய பேருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் டேரக்டர் தாம்சன் சாருக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என் சினிமாவில் அறியப்படுத்த கோகுல் சாருக்கு, அப்புறம் விஜய் சேதுபதி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து ஜூன் 21 வருது. ஸோ எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.